வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமீன்ஸ் சாப்டர்ல இருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமைன்ஸ் ஃப்ரம் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். அப்ப நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்னங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் என்ன, NO2 ஃபங்க்ஷனல் குரூப். இதை என்னவா மாத்தணும், அமீனுடைய ஃபங்க்ஷனல் குரூப் என்ன, NH2 மாத்தணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணா இது நடக்கும்? நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணி அமீனா மாத்த போறோம், அதான் ப்ராசஸ். ஓகேயா? இதுல ரெண்டு விதமான ரிடக்ஷன் சொல்றாங்க. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா, கெமிக்கல் ரிடக்ஷன், கெமிக்கல் ரிடக்ஷன் அப்படின்றோம். இன்னொன்னு வந்து கேட்டாலிட்டிக் ரிடக்ஷன், கேட்டாலிட்டிக் ரிடக்ஷன் அப்படின்றாங்க. அப்ப கெமிக்கல் ரிடக்ஷன் என்ன யூஸ் பண்ண போறோம், சம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், டின் HCl ஆர் இட் மே பி அயன் HCl இப்படி யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் அப்படின்னா, எய்தர் பிளாட்டினம் ஹைட்ரஜன் ஆர் பெலாடியம் ஹைட்ரஜன் ஆர் நிக்கல் ஹைட்ரஜன், இப்ப இதுல எது வேணா யூஸ் பண்ணாங்க, சரியா? சோ இது யூஸ் பண்ணலாம், இது எல்லாத்துலயுமே ஒரு சால்வெண்ட் யூஸ் பண்ணுவோம் பாக்கலாம். அப்ப கெமிக்கல் ரிடக்ஷன் அப்படின்னா ஜஸ்ட் டின் HCl ஆர் அயன் HCl யூஸ் பண்ணுவோம். சோ அதே கேட்டலிட்டிக் ரிடக்ஷன், கேட்டலிஸ்ட் பிரசன்ஸ்ல ஹைட்ரஜன் கேஸ் பாஸ் பண்ணி ரியாக்ஷனை கண்டக்ட் பண்ண போறோம், சரியா? அப்ப என்ன மாறிடும், NO2 குரூப் வந்து NH2 குரூப்பா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் பார்ப்போம், கெமிக்கல் ரிடக்ஷன் எப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க, கெமிக்கல் ரிடக்ஷன் கெமிக்கல் ரிடக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு C2H5NO2 நைட்ரோ ஈத்தேன் எடுத்துக்கிறேன். இதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, டின் HCl ஆர் இட் மே பி அயன் HCl எடுத்துக்கிறேன். இங்க யூஸ்வலா என்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு சால்வெண்ட் யூஸ் பண்ணுவோம், டிசால்வ் பண்றதுக்கு எத்தனால் சால்வெண்டா யூஸ் பண்ணுவோம், சரியா? ரைட். இத பண்ணா என்ன கிடைக்கும், C2H5NH2 எத்தனமைன் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, புரியுதா? அடுத்து பாருங்க, இப்ப சப்போஸ் இதே இடத்துல ஒரு நைட்ரோ பென்சீன் இருக்குங்க, NO2 இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம், ஐ கேன் யூஸ் டின் HCl ஆர் அயன் HCl, கரெக்டுங்களா? என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் நினைக்கிறீங்க, சேம் NO2 குரூப் வந்து ஜஸ்ட் NH2 குரூப்பா மாறிடும், அவ்வளவுதான். அப்ப என்ன கிடைச்சிச்சு, ஐ காட் அனிலீன் ஆஸ் மை ப்ராடக்ட், அனிலீன் ப்ராடக்டா கிடைச்சிச்சு, புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். ஓகேயா? இப்ப சப்போஸ் இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு, CH3 CH டபுள் பாண்ட் CH NO2, இப்ப இங்க டின் HCl ஆர் இட் மே பி அயன் HCl யூஸ் பண்ண எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், NO2 குரூப்பே NH2 மாறிடும். பாருங்க, அப்ப CH3 CH டபுள் பாண்ட் CH NH2 அப்படின்னு கிடைக்கும், புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்ப இங்க பாருங்க, என்ன ரியாக்சன் மெக்கானிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் ரியாக்சன் எப்படி நடக்குதுன்னு பாக்கலாம், நோ நீட் ஆஃப் மெக்கானிசம் இங்க. சோ பாருங்க, இப்ப ஜஸ்ட் என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா, ஒரு பீக்கர் எடுத்துக்கோம், அந்த பீக்கர்ல HCl ஆசிட் எடுத்துக்கோம். இது என்னது, HCl. இந்த மெட்டல் வந்து எதர் அயனா இருக்கலாம் ஆர் டின்னா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், சரியா? இப்ப என்ன ரியாக்சன் நடக்கும் உங்களுக்கு தெரியும், அயன் அயனுடைய ரிடக்ஷன் பொட்டன்சியல் வேல்யூ மைனஸ்ல தான் இருக்கும் கம்பேர்ட் டு ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் இருக்கு, அயன் இருக்கு, ரெண்டையும் கம்பேர் பண்ண போறீங்க, சரியா? அப்ப அயன் வந்து என்ன ஆகும், சூட்டபிளா அயன் கோஸ் இன் தி சொல்யூஷன் ஆஸ் Fe2 பிளஸ் வித் லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான். ஏன்னா என்னுடைய நெகட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்சியல் வேல்யூ வந்து மைனஸ்ல இருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ரைட். இப்ப இதுவே ஹைட்ரஜன் H plus from the solution will absorb the 2 electron coming out from the anodic region. அப்ப என்ன பண்ணுன்னு பாருங்க, அப்ப என்ன கிடைக்குங்க, ரெண்டு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி என்ன ஆகும், ஹைட்ரஜன் கேஸா வெளியே போயிடும்,
சரியா? இப்ப இந்த ஹைட்ரஜன் கேஸ் தான் என்னது நமக்கு, இந்த ஹைட்ரஜன் கேஸ் தான் என்னவா யூஸ் பண்றோம், ரிடக்ஷனுக்கு யூஸ் பண்றோம். அந்த வெளிவரக்கூடிய ஹைட்ரஜன் கேஸ் தான் என்னவா அது NO2 குரூப்ப NH2 குரூப்பா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரியாக்சன், ஜஸ்ட் ரிடக்ஷன் தான். HCl அதாவது ஒரு ஆசிடிக் மீடியத்துல ஒரு மெட்டலை கொண்டு இம்மர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தட் வில் லிபரேட் ஹைட்ரஜன் கேஸ். அந்த ஹைட்ரஜன் கேஸ் தான் எதுக்கு யூஸ் ஆகுது, ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுது. புரியுது இல்லையா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேட்டகரி. புரியுதா? இதான் கெமிக்கல் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து பாருங்க கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் எப்படின்னு பாக்கலாம். கேட்டலிட்டிக் ரிடக்ஷன், கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன யூஸ் பண்ணுவோம், கேட்டலிஸ்ட் தானே யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த கெமிக்கல் ரிடக்ஷன் தூக்கிடலாம். என்ன யூஸ் பண்ணலாம் பாருங்களேன், பெலாடியம் ஹைட்ரஜன் ஆர் பிளாட்டினம் ஹைட்ரஜன், எனிதிங் வீ கேன் யூஸ். புரியுதுங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பிளாட்டினம் ஹைட்ரஜன் யூஸ் பண்றேன், சரியா? இங்கேயும் அதே மாதிரி பிளாட்டினம் ஹைட்ரஜன் யூஸ் பண்றேன், என்ன கிடைக்கும் பாக்கலாம். அதே மாதிரி பிளாட்டினம் ஹைட்ரஜன் யூஸ் பண்றோம், நிக்கல் ஹைட்ரஜன் கூட யூஸ் பண்ணலாம், யோர் சாய்ஸ். ஓகே, இப்ப இந்த ரிடக்ஷன் நடக்குமா? எஸ், இங்க NO2 குரூப்ப NH2 குரூப்பா மாத்தி கொடுக்குது, நோ ப்ராப்ளம் வித் தட். ஓகேயா? பட் அரோமேட்டிக் கமீன்ஸ்ல சப்போஸ் நீங்க கெமிக்கல் ரிடக்ஷன்ல பாத்துருப்பீங்க, டின் HCl யூஸ் பண்ணிருப்போம், கரெக்டா? இது யூஸ் பண்ணிருப்போம். இது யூஸ் பண்ணா ரியாக்சனுடைய ரேட் வந்து ஃபாஸ்டரா இருக்குங்க, ரியாக்சனுடைய ரேட்டு கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கும் வென் கம்பேர்ட் டு கேட்டலிட்டிக் ரிடக்ஷன். அப்ப இந்த ரெண்டுல யார் சூட்டபிள் மெத்தட், ரெண்டுமே என்ன பண்ணுவோம், NO2 வை NH2 கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், பட் ரெண்டுல யார் பெஸ்ட்னா இவர் தான் பெஸ்ட். அப்ப கெமிக்கல் ரிடக்ஷன் இஸ் சூட்டபிள் ஃபார் அரோமேட்டிக் அமீன்ஸ். புரியுதுங்களா? அப்ப ஜென்ரலா கெமிக்கல் ரிடக்ஷன் இஸ் சூட்டபிள் ஃபார் அரோமேட்டிக் அமீன்ஸ், சரிங்களா? அரோமேட்டிக் அமீன்ஸ்க்கு கெமிக்கல் ரிடக்ஷன் இஸ் அ சூட்டபிள் மெத்தட். புரியுதா? ஏன்னா ஈல்ட் அதிகமா கிடைக்குது, ரியாக்சனுடைய ரேட்டும் அதிகமா இருக்கு, அதனால வந்து இது வந்து பெஸ்ட் மெத்தட் அப்படின்றாங்க, சரியா? ஓகே, இப்ப டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ல NO2 இருக்கு, இப்ப நம்ம TNHCl யூஸ் பண்ணும் போது நமக்கு இந்த ப்ராடக்ட் தான் கிடைச்சது, கரெக்டா? இப்ப நீங்க பிளாட்டினம் ஹைட்ரஜன் ஆர் நிக்கல் ஹைட்ரஜன் ஆர் பெலாடியம் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் தெரியுமா? இப்படி கிடைக்கும். இங்கேயும் ஹைட்ரஜன் ஆட் ஆயிடும், அதாவது இங்க பிளாட்டினம் ஹைட்ரஜன் இருக்கலையா, என்ன பண்ணுவோம், அந்த சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அப்ப இந்த பாண்ட பிரேக் பண்ணி இங்க ஒரு ஹைட்ரஜனோ இங்க ஒரு ஹைட்ரஜனோ உட்காந்துடும். புரியுதா? அப்ப என்ன கிடைக்கும், அந்த டபுள் பாண்ட் சச்சுரேட் ஆயிடும். அப்ப இந்த காம்பவுண்ட் வேணும் அப்படின்னா ஐ கேன் டூ கேட்டலிட்டிக் ரிடக்ஷன், ஆர் அதர்வைஸ் நமக்கு NO2 குரூப் மட்டும்தான் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் கெமிக்கல் ரிடக்ஷன், சரியா? சொல்றது புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கெமிக்கல் ரிடக்ஷன், கேட்டலிட்டிக் ரிடக்ஷன், கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் த காம்பவுண்ட்ஸ் compounds having double bond. Double bond இருக்கக்கூடிய compound, it's not a nitro compound, it is not a suitable reagent அப்படின்ற. புரியுது இல்லையா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்டுங்க. ஜஸ்ட் கெமிக்கல், அதாவது இது இதுலயும் இதுலயும் சரி சேம் தான் கிடைக்கும், பட் இதுல கெமிக்கல் ரிடக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா டபுள் பாண்டோட NH2 மட்டும்தான் கன்வெர்ட் ஆகும். ஆனா கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் பண்ணீங்கன்னா டபுள் பாண்டும் உடஞ்சு பிரேக் சிங்கிள் பாண்ட் ஆயிடும், NO2வும் NH2வும் மாறிடும். புரியுதா? ரெண்டுமே நடக்கும். இதுல கேட்டலிட்டிக் ரிடக்ஷன். அப்போ கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் டபுள் பாண்டட் காம்பவுண்ட் விச் இஸ் ஹேவிங் நைட்ரோ குரூப். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ்க்கு இது சூட்டபிள் மெத்தட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சொல்றது புரியுது இல்லையா? ஐ திங்க் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, முக்கியமா வீடியோ ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.